அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக நாம் சுற்றுலா தலங்களில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த பதிவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி நம்ம மொத்தம் பார்க்க முடியாது ஒரு வீடியோவில். ஏன்னா காஞ்சி நகரை பற்றியே ஒரு தனி வீடியோ போடணும், அதுவும் போகாது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தை பற்றி சிறப்பை பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் பிறந்தால் காலாட்டிக்கிட்டு பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா தறி நெய்தல் பெருமை. இங்கே பட்டு தறி நெய்தல் அதெல்லாம் வந்து மிகவும் சிறப்பு. அதனால் காஞ்சி என்றாலே காஞ்சிபுரம் பட்டு என்ற பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள். கோயில்களின் நகரம் காஞ்சிபுரத்தை திரும்பிய பக்கமெல்லாம் கோயில்கள் இருக்கும். 1008 கோயில்கள் உள்ளதாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கோயில்கள் இப்போ இருக்கான்னு தெரியலை. அந்த அளவுக்கு கோயில்கள் சிறப்பான பல கோயில்கள், சிவ கோயில் விஷ்ணு கோயில்னு பிரிச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பல கோயில்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள், திவ்ய தேசம் எல்லாமே அமைந்த ஒரு நகரம் காஞ்சி நகரம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத தலங்களில் மண் தலம், ஏற்கனவே ஆகாயம் நம்ம வந்து பார்த்துட்டோம், அக்னி பார்த்துருக்கோம், நீர் பார்த்துட்டோம், இப்போ நிலத்தை பார்க்குறோம். இந்த நிலம் வந்து இந்த பஞ்சபூத தலங்களில் காஞ்சிபுரத்தை சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முக்கிய தலைவரான பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த ஊர் இந்த காஞ்சிபுரம். இப்படி பல சிறப்புகள் பெற்ற காஞ்சிபுரத்தில் இன்னொரு விஐபியும் பிறந்திருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் பிறந்த இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தை பற்றிய சிறப்பு நகனை சொல்வதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் என்று சொன்னாலே காமாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சி காமாட்சி அப்படின்னு ஒரு பிறப்பு. இந்த காஞ்சிபுரத்தில் சிறப்பான ஒரு தலம் வந்து காஞ்சி காமாட்சி கோயில். காமாட்சி கோயில் போகாமல் காஞ்சிபுரத்துலேருந்து வரவங்க போகிறவங்க வரமாட்டாங்க. ஏன்னா போனவுடனே காஞ்சிபுரம் போனேன்னு சொன்னால் காமாட்சியை பார்த்தியான்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கோவில். ஆதிசங்கரர் இதை வந்து இங்கே வந்து பீடம் அமைச்சு காஞ்சிபுரத்தில் இந்த காஞ்சி காமாட்சி அம்மனை நிலைநிறுத்தினாங்க. இந்த சிறப்பான கோயிலில் வந்து பெரிய குளம் இருக்குது, அதில் நீரூற்று எல்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த காஞ்சிபுரம் கோவிலில் இந்த காஞ்சி காமாட்சியை பார்க்குறதுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான கோயில். அந்த அம்பிகை நேரிலேயே நம்மளை வந்து அம்மன் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சிறப்பான இந்த கோவிலை எல்லோரும் தரிசனம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். அடுத்து ஏகாம்பரநாதர். காஞ்சிபுரத்தில் பெரிய கோவில் தான், பெரிய உயரமான கோபுரங்கள்லாம் இருக்கும், மிகப்பெரிய விஸ்தாரமான கோவில். இதில் வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவில் சிவஸ்தலங்களிலேயே மிக முக்கியமான ஸ்தலமாகும். இந்த கோவிலில் வந்து ஒரு மாமரம் இருக்குது. 3500 வருஷங்கள் ஆன பிறகு கூட இன்னும் அந்த கோவிலுடைய இது வந்து மரம் வந்து வாடலை வதங்கலை. ஏகாம்பரநாதர் வந்து திருமணம் செய்து கொண்டது இந்த மரத்தின் கீழே தான். பங்குனி மாதம் பார்வதியை திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்வார்கள். அதுக்கான பங்குனி மாதத்தில் மாபடி சேவை என்று ஒரு விமரிசையாக விழா நடைபெறும். காஞ்சிபுரம் ஆயிரங்கால் மண்டபம், பெரிய பெரிய மண்டபங்கள், தூண்கள் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து காஞ்சிபுரம் இட்லி தான் பிரசாதமாக வழங்குகிறாங்க. இந்த கோயிலை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும்.
காஞ்சியில் அடுத்தபடியாக மிக முக்கியமான கோவில் வந்து கைலாசநாதர் கோவில். கைலாசநாதர் கோவில் வந்து என்ன சிறப்புன்னா, மூணாம் நூற்றாண்டில் கட்டினது, 1900 வருஷத்துக்கு பழமையானது. இந்த கோயில் இதில் ஒரு சிற்ப வேலைப்பாடுகள், அல்லது நுணுக்கமான சிற்பங்கள், திரும்பிய நிறமெல்லாம் சிற்பங்கள், பெரிய லிங்கம், அது போக இந்த லிங்கத்துக்கு பின்னால் ஒரு குகை போல் ஒரு அமைப்பு, அதற்குள்ளே நுழைஞ்சி குனிஞ்சி தவழ்ந்து வெளியில் வரணும். அது வந்து மரணம் ஜனனம், ஜனனம் மரணம்ன்றத அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்குள்ளே போய் வரவங்களுக்கு முக்தி கிடைக்கும், அவங்களுக்கு மறு பிறவி கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு பக்க அருகில் இந்த கைலாசநாதர் கோயில் வந்து மிக சிறப்பான கோவில், மிக பழமையானது. அது போக இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த கோவிலை வந்து தன் பார்வையில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து ரொம்பவும் சிறப்பாக இதை பராமரிச்சுட்டு வராங்க. அந்த பழமையான கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகளை பார்ப்பதற்கு ஒரு கண் போதாது, ரெண்டு கண் போடாது, 1000 கண் போதாது, அந்தளவுக்கு ரொம்ப சிற்ப வேலை சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் பழமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் போக மாட்டாங்க, ஆனால் இப்போ வந்து சிறப்பு தெரிஞ்சு நிறைய கூட்டம் வராங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த சிறப்பான கோவிலை கண்டிப்பாக காஞ்சிபுரம் போகிறவங்க பார்க்கணும். அந்த தொன்மையான கோவிலில் இது ஒன்று. அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க வேண்டிய தலம் வந்து சிவத்தலங்களில் ஒன்றான கச்சபீஸ்வரர் கோவில். கச்சபம் என்றால் ஆமை. பார்க்கடலை கடையும் பொழுது அந்த மத்தாக இருந்த கயிற்றுக்கீழே ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக திருமாலை வந்து மச்ச அவதாரம் கச்சப அவதாரம் எடுத்தார். அந்த ஆமை உருவத்தில் அவர் உருவம் எடுத்தார். அந்த உருவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சிவனை வேண்டி திறன் சிறப்பாக நடக்கணும் அதுக்காக வேண்டினாராம். அந்த வேண்டிய கோவில், சிவனை வணங்கின கோவில் தான் அந்த கச்சபேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த கோவிலில் வந்து ஒரு பரிகாரத்தலம். எப்படி என்றால், கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மண்டை விளக்குன்னு போடுவாங்க இல்லையா, அதாவது சட்டியில் மாவிளக்கு போட்டு மாவிளக்கு ஏற்றி சுற்றி வருவாங்க. காது பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் கார்த்திகை மாதம் 5 வாரமும் போயிட்டு இந்த கோயிலை சுற்றி வந்தால் நல்லது. சிறப்பான கோவில், குளம் எல்லாம் அழகாக இருக்கும். இந்த கோவில் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கோவில். காஞ்சி சிவகாஞ்சின்னு பிரிச்சுருக்காங்க இல்லையா. இதில் விஷ்ணு காஞ்சியில் மிகப்பெரிய கோவில்னா வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரதராஜ பெருமாள் கோவில், இது வந்து தேவராஜ சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
நமக்கு சமீபத்தில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அத்தி வரதர் எழுதுறினார் அந்த குளம். அந்த அத்தி வரதர் 40 ஆண்டுகள் பிறகு ஒருத்தரும் மீண்டும் வருவார். அதனால் குளத்துக்குள்ளே இருக்கார். அந்த சிறப்பு அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து மிகப்பெரிய வைணவத்தலம். 108 திவ்யதேசங்களில் ஒன்று. இந்த கோயில் கூட்டம் சொல்ல முடியாது. பெருந்தேவி தாயார் சன்னதி. படிக்கட்டு மேலே ஏறி போனால் காஞ்சி வரதராஜ பெருமாள் காட்சி அளிப்பார். அந்த அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க ஆளும் பொழுது ராபர்ட் கிளைவ் அவருக்கு வந்து தீராத உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து வரதராஜ பெருமாளை வேண்டிக்கிட்டாராம். அவருக்கு உடல் சரி சரியானதால் அவர் மகர கண்டிகை செஞ்சு அதை வந்து அவர் கழுத்தில் போட்டிருக்காரு. அந்த மகர கண்டிகை இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் கட்டியிருப்பாங்க. அதில் பெருமாள் கோயில்னு சொன்னாலே காஞ்சிபுரத்தில் முதன்மை தலம் வந்து வரதராஜ பெருமாள் கோவில் தான். இந்த கோயில் கூட்டத்தை என்றைக்கும் அளவிட முடியாது. இந்த கோயிலை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். 108 திவ்யதேசங்களில் இன்னொரு கோயில் அங்கே இருக்குது. பாண்டவ தூத பெருமாள் கோயில். இது மிக சிறிய கோயில் தான். ஆனால் அந்த கோயிலோட உருவம் வந்து அந்த பெருமாளோட உருவம் வந்து அளவிட முடியாத உருவம். விஸ்வரூப தரிசனம். காஞ்சியில் வந்து பாண்டவ தூத பெருமாள் கோயில் வந்து எல்லாருக்கும் கிட்டக்கு தெரியும். ஏகாம்பரநாத கோயிலுக்கு அருகிலேயே இருக்குது. மகாபாரதத்தில் வந்து கௌரவர்கள்லாம் வந்து பாண்டவர்களுக்கு வஞ்சித்த போது பாண்டவர்களுக்காக தூது போனார். தூது போய் 5 நகரம் கேட்டார், 5 கிராமம் கேட்டார், 5 வீதி கேட்டார், 5 வீடு கேட்டார். எதையுமே தரமாட்டேன்னு சொல்லி அவர் பழி வாங்கும் பொழுது அவர் கோபம் வந்து விஸ்வரூபத்தை எடுத்து காமிச்சார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அந்த கோயில் தான் பாண்டவ தூத பெருமாள் கோயில். மிக பெருசாக இருக்கும் கோயில் பார்க்குறதுக்கு. கோயில் கோபுரமும் உயரமான ஒரு காட்சி அளிப்பார். அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது கருதிலேயே பிராவல வர்ண பண்ண பெருமாள், அதாவது பவள பண்ண பெருமாள் சொல்கிறாங்க. அந்த பவள பண்ண பெருமாள் இது 108 திவ்யதேசத்தில் ஒன்று. இந்த கோயிலும் பார்க்கலாம். இது போக விளக்கொலி பெருமாள் கோயில், அப்புறம் அஷ்டபுஜ பெருமாள் கோயில், தேசிகர் கோயில். இப்படி காஞ்சியில் வந்து வைணவ தலங்களுக்கு குறைவில்லை. இந்த குறைவில்லாத கோயில் இங்கே நிறைய இருக்குது. ஒரு முறை திருமாலுக்கு ஒரு வழக்கு ஏற்படுதான். இந்த வழக்கை தீர்த்துக்கிறது யாராலும் முடியல. அப்போ சிவபெருமான் வந்து இந்த சண்டையை தீர்த்து வச்சு வழக்கை அறுத்து வச்சாராம். அதனால் வழக்கருத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெருமாளுக்கு சிவனுக்கு பேர் வந்தது. அந்த சிவஸ்தலம் வழக்கருத்தீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் வந்து நமக்கு என்னாலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையாக இருந்ததுன்னா, முடியாமல் இருந்ததுன்னா, தீராமல் இருந்ததுன்னா நல்லபடியாக முடிச்சு விடணும்னா இந்த கோயில் வந்து வேண்டுறாங்க. இந்த கோயில் சமீபத்தில் மிக பிரபலமாகிடுச்சு. சாதாரண கோயிலாக இருந்தது. இந்த கோயிலில் மிகப்பெரிய விஐபி, வடநாட்டிலிருந்து மந்திரிகள், தமிழ்நாட்டில் மந்திரிகள் எல்லோரும் போய் அவங்களை வழக்குகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி இந்த கோயில் மிகப்பெரிய பிரபலமாகிடுச்சு. இப்போவும் நம்ம சமீபத்தை பார்த்தபோது அங்கே அரசு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே விட்டு வாக்கு வக்காலத்து பேப்பரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனு எழுதிட்டு இருப்பாங்க சிவனுக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கோயிலாக வழக்கருத்தீஸ்வரர் கோயில் இப்போ வந்திருக்கு. இந்த கோயிலையும் நமக்கு ஏதாச்சும் வழக்கு இருந்தால் இந்த வழக்கை தீர்த்து வைக்கிறதுக்கு அவரை வேண்டிக்கலாம். வைணவ தலங்களில் இன்னொரு முக்கியமான கோயில் வந்து வைகுண்ட பெருமாள் கோயில். இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் என்னென்னா, ஒரு சிறப்பான இது என்னென்னா, அவர் பிறந்த நட்சத்திரம் திருமால் பிறந்த நட்சத்திரம் திருவோணம். அன்னைக்கு அன்னைக்கு ஊஞ்சல் சேவை செய்வாங்க. அப்புறம் அருமையாக இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு கோயில். சீனிவாச பெருமாள் மாதிரி உயரமாக நின்று இருப்பார். இந்த கோயில் வந்து மிக சிறப்பாக இருக்கும். கோயில் சுற்று பிரகாரம், முன்னாடி குளம் எல்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலை ஒட்டி அடுத்த காம்பவுண்டில் ஒரு மசூதி இருக்குது. இந்து முஸ்லீம் மசூதிக்கு முஸ்லீம் ஒத்துமைக்கு இந்த இடம் வந்து ஒரு முக்கிய சான்று. அது மாதிரி சிறப்பான ஒரு கோவில். இந்த கோயிலையும் பார்க்கணும். இது போக வைணவ தலங்களும் சிவத்தலங்களும் நிறைய மலிஞ்சி இருக்குது. இதெல்லாம் கணக்கெடுத்தால் 1000க்கு மேலே போகும்.
இப்போதைக்கு முக்கியமான ஸ்தலங்கள் ஒரு நாளில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்த ஸ்தலங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்னும் சிறப்பான ஸ்தலங்கள் அதோடைய கணக்கெடுப்பு பண்ணி இன்னொரு தரம் சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தெரிவிக்கலாம் நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த காஞ்சி நகர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.